தமிழ்நாட்டை உலுக்கி வச்சுட்டு இருக்கிற நாங்குநேரி சம்பவத்தை பத்தி நாளுக்கு நாள் அதிகமான இன்ஃபர்மேஷன் வெளியே தெரிய வர தமிழ்நாட்டில் இவ்வளவு ஜாதி வெறி பிடிச்ச கூட்டம் இருக்கான்னு ஆச்சரியப்பட வைக்குது. அதுவும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில் இவ்வளவு ஜாதி வெறியா, அங்கே இருக்கிற டீச்சர்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும், உள்ளூருக்குள்ள அவ்வளவு வெறி பிடிச்சவங்க மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. ஜாதி வெறி பிடிச்சி என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இப்போ அதிகமாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறது நம்மளால மீடியாவில் பார்க்க முடியுது. ஸோ நாங்குநேரியில் உண்மையிலே நடந்த விஷயங்கள், அந்த பயனுக்கு நடந்த விஷயங்களுமே இன்னும் டீட்டெயில்ஸ் அதிகமாக வந்திருக்குது. எப்போவுமே ஒரு விஷயம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் வந்து மண் மிக்ஸ் ஆன மாதிரி எடுத்த உடனே அப்படியே பரபரப்புதான் இருக்கும், நாளாக நாளாக அது செட்டில் ஆகும் தெரியுமா, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நாங்குநேரியில் 6 பசங்க வந்து அரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னு பேசினோம், 6 கிடையாது, 7வதா ஒரு பையனை வந்து இப்போ பிடிச்சிருக்காங்க. இந்த 7வது பையனாக இருக்கிறதுலே சின்ன பையன், ஆனால் இந்த பையன்தான் எகிரி எகிரி அருவாவில் வச்சு வெட்டியிருக்கான்னு தெரிய வருது. வெட்டு வாங்கின அந்த ஒரு பையன் இருக்கான்ல, அவன் வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போ அட்மிட் பண்ணியிருக்கான். ரெண்டு கையுமே இப்படி மறைச்சி கையை தூக்கியிருக்காங்க, ரெண்டு கையிலுமே பயங்கரமாக காயங்கள் ஏற்பட்டிருக்குது. இப்போ அந்த பையனை வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு எக்ஸ்பர்ட் சர்ஜன் டீம் வந்து அங்கே போய் உட்காந்து கம்ப்ளீட்டாக கேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட மினிஸ்டர் பேசியிருக்காங்க. பட் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்குநேரி ஸ்கூல் படிக்கிற பையனை மற்ற ஸ்கூல் படிக்கிற பசங்களே ஜாதி வெறியில் வெட்டி, இந்த வெட்டுறதுங்கிறது வந்து படத்தோட கிளைமேக்ஸ். பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக அந்த பையனுக்கு தொல்லை கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே 1 வருஷம் அப்படின்னு நினச்சிருப்போம், பட் 4 வருஷம் தொல்லை கொடுத்துருக்காங்க. என்னென்ன தொல்லை கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இதில் பெரிய ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த பசங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு வெறியில் பண்ணிட்டாங்க, புரிதல் இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா, இந்த பசங்களோட அப்பா அம்மாவே வந்து இந்த பையனை போட்டு மிரட்டி இருக்காங்கலாம் தெரிய வருது. அப்போ அவங்களும் ஜாதி வெறியை ஊட்டி தான் வளர்த்துருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ நாங்குநேரியில் என்ன நடந்துச்சுங்கிறத இன்னும் டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட்டை அந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு அது ஒரு ஃப்ரீயான விஷயம். எனக்கு இத்தனை பேர் இந்த மாதிரி சீரியஸான டாபிக் பேசுகிறப்ப கூட ஜாதி இதெல்லாம் பேசினா நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னு வெறியர்கள் இருப்பாங்க, அவங்களாம் பண்ண வேணாம், ஓகேவா, அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். பட் மற்றபடி இந்த மாதிரி ப்ரொவாக்டிவான டாபிக் சொசைட்டியில் இருக்கிறத பேசுறது சொசைட்டிக்கு தேவை, இதை இங்கே சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரி ஒன், நான் மதன் கௌரி, அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக சில இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்குதுன்னு சொன்னேன்ல. ஸோ முதல்ல இருந்தே நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ராவாக தெரிய வந்திருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த ஒரு சம்பவம் நடந்தது வந்து நாங்குநேரி சம்பவம்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் சம்பவம் நடக்கிறதுக்கு தூண்டுதலாக இருந்தது வந்து கிட்ட இருக்கிற வள்ளியூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர். இந்த பையனோட அம்மா, பாதிக்கப்பட்ட இந்த ஒரு ஸ்கூல் பையனோட அம்மா வந்து நாங்குநேரியில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் குக்காக இருந்துட்டுருக்காங்க, சமையல்காரங்களாக இருந்துட்டுருக்காங்க. அவங்க எக்ஸ்ட்ராவாக பசங்களை சம்பாதிச்சு படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலில் அவங்க வேலை பார்த்து முடித்ததுக்கப்புறம் பாத்திரம் கழுவுறாங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் அத்தனை குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு பாத்திரம் கழுவி அதிலேருந்து வர்ற காசை வச்சு பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நாங்குநேரியிலேயே ஸ்கூலில் சேர்க்கலாமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இல்லை, நாங்குநேரியில் வந்து ஜாதி வெறிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறது அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது. இந்த மாதிரி பிரச்சனை பசங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவே கிட்ட இருக்கிற வள்ளியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க. ஸோ தட் பசங்க வந்து இந்த ஊரில் தான் இவ்வளோ ஜாதி வெறி பிடிச்சிருக்காங்க, அது பெரிய ஊர், இதை விட அது பெரிய ஊர். நாங்குநேரியும் வள்ளியூரும் நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, பட் அது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஊரை விட அது பெரிய ஊர், அங்கே வந்து இந்த பெருசாக ஜாதி வெறி பிடிச்ச பசங்கள்லாம் இருக்க மாட்டாங்க, அங்கே போய் சேர்க்கலாம்னு நினச்சி தான் அங்கே போய் சேர்த்துருக்காங்க. இந்த பையன் ஆனால் அங்கே போய் சேர்ந்ததுலேருந்தே 4 வருஷமாக வந்து மீதி பசங்கனால் தொல்லை அனுபவிச்சுட்டு இருக்கான். என்னென்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இவனை வந்து சிகரெட் வாங்கிட்டு வா, பீடி வாங்கிட்டு வா, சிப்ஸ் வாங்கிட்டு வா, அப்புறம் பஸ்ஸில் வந்து டிக்கெட் எனக்கும் சேர்த்துடு, தலையில் அடிக்கிறது, வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் போக டீச்சர், இந்த பையன் நல்லா படிக்கிற பையன், ஓகேவா, இந்த பையன் நல்லா படிக்கிறான்னு தெரிஞ்சதுனால டீச்சர்கிட்ட வந்து டீச்சரை கலாய், டீச்சரை இப்போ நீ கலாய்க்கிற இல்லைனா நான் அவனை அடிக்கிறேன், டீச்சரை வந்து அவங்கள பாடி ஷேம் பண்ணு, இப்படி கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கப்போ இப்போ டீச்சர்ஸ் இருந்துக்கிட்டு இந்த பையனை பார்த்து தப்பாக பதிலுக்கு அவங்க திட்டுவாங்கல்ல. அவங்களோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பையன், அதை மீறி அவங்க கூட சேர்ந்து படிச்சுட்டு இருக்கான், இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்குது, அதையும் மீறி அவன் நல்லா படிக்கிறான், அவன் வந்து கிளாஸில் வந்து டாப்பர் மாதிரி ஒரு பையன், ரொம்ப நல்லா படிக்கிறாங்கிறப்போ இந்த பசங்களுக்கு வந்து பொறாமை, ஓ இந்த ஜாதியில் இருந்துக்கிட்டு நீ இவ்வளோ படிக்கிறியா, அந்த படிப்பை உடைக்கிறேங்கிறதுக்காக வந்து டீச்சர்ஸை வெறுக்க வைக்கணுங்கிறதுக்காகவே டீச்சர்ஸை வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசு, டீச்சர்ஸை வந்து திட்டுன்னு கிளாஸில் நடந்துட்டு இருக்கப்ப நீ திட்டு, இல்லை நான் அவனை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை தொல்லை பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பையன் வெட்டு வாங்கினதுனால இந்த ஒரு பையனோட கதை தெரியும், இது ஒருத்தனுக்கு கிடையாது, இதே கிளாஸில் இன்னும் நிறைய பசங்களுக்கு
இந்த பர்டிகுலர் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து நிறைய பசங்களுக்கு வந்து இதே மாதிரி தொல்லை கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நாலு பேர் வந்து அந்த கிளாஸில் இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த நாலு பேருமே இந்த பையனை போட்டு இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. டீச்சரை திட்டு, டீச்சரை வம்புல, நீ வந்து தம்மு வாங்கிட்டு வா, பிடி வாங்கிட்டு வா, அப்புறம் வந்து எக்ஸாமில் இந்த பையன் நல்லா எழுதிடுவானா, நல்லா படிக்கிற பையன், எழுதி முடித்தவொடனே பேப்பரை கொடுக்கலன்னு அது கடிக்கிறது. இந்த பையன் எழுதி முடித்து இவங்களுக்கு பேப்பர் பாஸ் பண்ணும், அவங்க வந்து அதில் பாஸ் ஆவாங்க. அப்படி பேப்பர் பாஸ் பண்ணலன்னு இந்த பையனை போட்டு மறுபடியும் அடிக்கிறது. அப்புறம் வந்து இவனோட ஜாதி பெயரை சொல்லி வந்து திட்டுறது. அவங்க வந்து நீ இந்த வேலை தானே பார்த்துட்டு இருந்த, அந்த வேலை தானே பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுறதுன்னு சொல்லிட்டு எந்தெந்த வகையில் பேசக்கூடாது, எந்தெந்த வகையில் நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாது, அது எல்லாத்தையுமே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பையன் வந்து ஒவ்வொரு நாளும் பொறுத்துக்கிட்டு, சரி ஓகே கூட படிக்கிற பசங்கன்னு பல்ல கடிச்சிக்கிட்டு, அப்புறம் அம்மா வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க, குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, தனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஸோ இதெல்லாம் நம்ம பல்ல கடிச்சிட்டு ஓகே இருந்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த பசங்க எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் மாறுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்திருக்கான். பட் நாலு வருஷம் கழிச்சு இன்னமும் அவங்க அதே கண்டினியூஸாக பண்ணிட்டுருக்கப்போ அந்த பையன் வந்து ஃபைனலி இல்லை நான் ஸ்கூலுக்கு போகலைங்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்குறான். 10 நாட்கள் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கான்னு இப்போ தெரிய வந்திருக்குது. 10 நாட்கள் இந்த பையன் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கேட்குறாங்க, சரி 10 நாள் பையன் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட கால் பண்ணி, டீச்சர்கிட்ட என்ன பிரச்சனை, ஏன் பையன் வந்து ஸ்கூலுக்கு வரமாட்டேங்கிறான், அம்மா கிட்ட பையன் தெளிவாக சொல்கிறேன் ஸ்கூல் போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, டீச்சர்கிட்ட வந்து அவங்க அம்மா கால் பண்ணி கேட்குறாங்க, நல்லா படிக்கிற பையன் இப்போ வந்து இவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருக்கான், திடீர்னு ஸ்கூலுக்கு போகலன்னா என்ன காரணம், உங்கள் ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறப்ப ஸ்கூல் டீச்சர் வந்து மறுபடியும் இந்த பையன்கிட்ட கேட்குறப்ப இந்த பையன் ஃபைனலி ஒத்துக்கிறான், ஆமாம் இந்த மாதிரி இவங்க வந்து தொலை பண்ணுறாங்க. டீச்சருக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, கிளாஸ்க்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குங்கிறது டீச்சருக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, யார் என்னென்ன மாதிரி யோசிப்பாங்கன்னு, அவங்க இருந்துக்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதித்தாங்கன்றாங்க. அஃபீஷியல் கம்ப்ளைண்ட் வந்து பையனும் அம்மாவும் அடுத்த நாள் ஸ்கூலில் எழுதி வைக்கிறாங்க. இவன் அங்கே எழுதி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் போய் வந்து அந்த இந்த மாதிரி ஜாதி ரீதியாக தொல்லை பண்ணுற பசங்களை வந்து திட்டுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த டீச்சர்ஸ் அங்கே போய் நேரில் பார்த்தவங்க சில பேர் இன்டர்வியூ கொடுக்குறவங்க வந்து பசங்களே வந்து ஏதோ ஸ்கூலுக்கு வர மாதிரியே இல்லை, ஏதோ ரவுடித்தனம் பண்ணுறதுக்கு வர மாதிரியே வந்துருக்காங்கன்னு தான் அங்கே பேசுகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அங்கே வந்து இந்த கயிறு, எந்த ஜாதி கயிறு கட்டியிருக்காங்க, எல்லாமே அங்கே ஒரு பாலிட்டிக்ஸ். ஸோ இந்த டீச்சர்ஸ் வந்துட்டு அந்த பையனை படிக்க விடாமல், அதாவது இதெல்லாம் வேணாம், இந்த ஜாதி எல்லாம் வேணாம், ஒருத்தன் முன்னேறி குடும்பத்தில் வரணும், அவனுக்கு 1000 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, என்னை விட்டுருங்கடா நான் ஓரமாக போகிறேண்டாங்கிறவனே இவ்வளோ தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சவனே டீச்சர்ஸ் போய் திட்டுறாங்க. திட்டினதுக்கப்புறம் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபார்மலாக ஃபைல் ஆகிருக்குது, அது போக வந்து இவங்க இவ்வளோ திட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே இந்த பசங்க வந்து, ஓ எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீ வந்து எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்ப, இது வந்து கூட படிக்கிற பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கிறது பிரச்சனை இல்லை, இந்த ஜாதிக்காரன் ஓ என்னையை பார்த்து நான் எந்த ஜாதி தெரியுமா, என் மேலே நீயெல்லாம் ஒரு ஆள்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீ, அது அந்த ஆங்கிள். நீங்கள் வந்து இதை கூட படிக்கிற பசங்களோட சண்டையாகவே பார்க்காதீங்க. அவன் மென்டலாக என்ன நினச்சிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஜாதி, நான் என்ன பரம்பரை தெரியுமா, நான் என்னென்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, என் தாத்தா யார் தெரியுமா, நான் இவ்வளோ பெரிய ஆள், நீ யார் தெரியுமாடா, நீ இவ்வளோதான்டா, நீ வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, நீ எல்லாம் ஒரு ஆள், அந்த ஆங்கிளில் தான் இவங்க நினைக்கிறாங்க. இவங்க மென்டலாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் இருக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை, அவங்க அப்பா அம்மாவே இப்படி இருக்காங்க, அதனால தான் இவங்க இப்படி இருக்காங்க. அதுக்கு அங்கே அடுத்து வருவோம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4:30 to 5:30 வந்து இந்த பையனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸ்கூல் முடிஞ்சிருக்குது, இவன் வீட்டுக்கு போகிறான். இதெல்லாம் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், எங்கே போய் முடியுது பாருங்கள். அந்த அம்மா வந்து ஏன்டா வீட்டில் இருக்க போய் படிடா, அந்த பையன் ரெடி ஆகிட்டான், நான் வந்து படிக்கலாமா, இங்கே நான் படிக்கல, இல்லை சென்னைக்கு வேலைக்கு போகிறேன், நல்லா படிக்கிற பையன், குடும்பமே என்ன, நீங்கள் வந்து படித்து தான் முன்னேறணும், உழைச்சி முன்னேற்றலாம், நான் வந்து வேலைக்கு போகிறேன்னு சொன்ன பையனை படிடான்னு சொல்லி தொல்லை பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு இவங்க போய் வீட்டை போய் மிரட்டியிருக்காங்க. வீட்டில் அந்த பையனோட வீட்டில் அது இருக்கிறதே வந்து நிறைய மக்கள் அங்கே இருக்காங்க. அந்த மக்களுக்கு நடுவில் அந்த வீட்டை ஐடென்டிஃபை பண்ணி இவங்க வந்து இன்னொரு ஜாதி வெறியோடு போய் இவங்க மிரட்டியிருக்காங்க. மிரட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து மிரட்டியிருக்காங்க. ஒரு பையனோட சித்தப்பாவோ சித்தியோ அப்புறம் ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அந்த பசங்களோட சித்தப்பா சித்திலாம் வந்து மிரட்டியிருக்காங்க, ஓ நீ இந்த பையன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா, அப்படி அந்த மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்ருக்காங்க. இந்த பையன், இந்த பையனோட தங்கச்சி, இவங்க அம்மா, அப்புறம் வந்து ஃபாத்திமான்னு கிட்டே இருக்கிற இன்னொரு ஒரு பொண்ணு அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வீட்டில் சாப்பிட உட்காந்துட்ருக்கிற நேரத்தில் இந்த பசங்க உள்ளுக்குள்ள வராங்க. அவங்க அம்மாவை உதச்சி தள்ளிட்டு இந்த பையனை வெட்ட வராங்க. இந்த பையன் வந்து கையை தூக்குறான். ஓகேவா, வர்றது 7 பசங்க வந்திருக்காங்க. அதில் இருக்கிறதுல சின்னதாக இருக்கிற சின்ன வயசு பையன் தான் வந்து அறுவலை எக்கி எக்கி வெட்டியிருக்கான். வர்றப்போ இவங்க எவ்வளோ கூலாக வந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஃபிட் ஆஃப் ரேஜ் கிடையாது. மிரட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க வந்து மிரட்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலேருந்து மொத்தமாக கிளம்பி வராங்க. இது அவங்க தான் தெரியாமல் பண்ணாங்களே, இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து தூண்டி விட்டுடே போய் பண்ணிட்டு வந்துடுறா. இவங்கெல்லாம் நம்ம முன்னாடி இன்றைக்கி இந்த சர்பேட்டா பரம்பரையில் ஒரு டயலாக் வரும்ல, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மளை எதிர்த்து பேசவே கூடாது, அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இவங்க பண்ணிட்டேன். ஏன்னா ஜாதி வெறியும் நீங்கள் வந்து அண்டர்லைங் போய் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து லாஜிக்கு, ப்ராக்டிகாலிட்டி, அம்பேத்கர் எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்தளவுக்கு வெறி தான், வெறி வெட்டணும் அவ்வளோதான்.
இவங்க வந்து அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் அருவாவில் மாற்றி மாற்றி இந்த பையனை வெட்டியிருக்காங்க. இந்த பையனுக்கு அவ்வளோ வெட்டு, கையிலலாம் எலும்பெல்லாம் பயங்கரமாக உடஞ்சிருக்குதுங்கிறாங்க. இப்போ அந்த பையன் வந்து அட்மிட் ஆகிருக்கான். அந்த பொண்ணு வந்து தங்கச்சி தடுக்க வந்து அந்த பொண்ணை போட்டு, இந்த பொண்ணை போட்டு எவனாவது அடிப்ப வந்து இதுவே தப்பு அதுவும் தப்பு, தடுக்க வந்த பொண்ணை போட்டு வெட்டிட்டு இவங்க எல்லாருமே வந்து இப்போது ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. இந்த பசங்க வந்து வெட்டினதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சும்மா வரல, இவங்க வந்து அருவாள் வாங்கிட்டு வந்திருக்காங்க, பெட்ரோல் போட்டு வண்டியில் வந்திருக்காங்க. அப்போ இவ்வளோ காசு முதல்ல இவங்களுக்கு எப்படி வந்துச்சு, யாருக்கிட்டேருந்து இவங்களுக்கு வந்து பெட்ரோல் போட்டு ராத்திரி 10 மணி 12 மணிக்கு வந்து பையன் வீட்டில் இல்லைன்னா கேட்க மாட்டாங்களா அப்பா அம்மா? எப்படி அவங்க கேட்காம இருந்தாங்க? எப்படி பைக் எடுத்துகிட்டு பசங்களை வந்து நைட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் அருவாலோட ஒருத்தன் சுற்றுறானா எப்படி வீட்டில் விடுவாங்க முதல்ல, அதுவே புரியல. போயிட்டு வெட்டிட்டு வந்திருக்காங்க, வெட்டிட்டு தென்காசிக்கு தப்பிச்சு போக பார்த்துருக்காங்க. பட் ஃபைனலி போலீஸ் பிடிச்சிட்டாங்க, 6 பேரை பிடிச்சிருந்தாங்க. ஃபைனலி இந்த எக்ஸ்ட்ராவாக இருந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவனா இருக்கிறதுலே நிறைய தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியுது. இருக்கிறதுல சின்ன பையன் தான் அவ்வளோ வெட்டியிருக்கான், அவனையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய கேஸாக போட்டு விட்டுருக்காங்க, மிரட்டுறது உருட்டுறது அடிக்கிறது உதைக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பசங்களை எல்லாருமே வந்து போலீஸ் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, தேர் அண்டர் அரெஸ்ட். இதுதான் இப்போ நடந்திருக்குது, இவ்வளோ நடந்திருக்குல்ல. இந்த பையன் இப்போ ஹாஸ்பிட்டலில் இன்னும் சீரியஸான நிலைமையில், அதாவது ஒரு ரொம்ப சீரியஸான ட்ரீட்மெண்ட்டுக்கு நடுவில் இருந்துட்டுருக்கான். முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்ஸ் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த தங்கச்சிக்கும். இந்த பையனுக்கு வந்து இப்போது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பஞ்ச் ஆஃப் டாக்டர்ஸ் அங்கே போய் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த மொத்த வீடியோலேயும் எனக்கு உள்ள என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சினிமாவில் வந்து ரேண்டமாக இந்த ஜாதி வெறி ஜாதி பெருமை அதுக்குன்னு ஒரு 4 பாட்டு டேரக்டர்ஸ் ஹீரோஸ் எல்லாருமே வந்து இஷ்டத்துக்கு நடிச்சுட்டு போயிடுறாங்க. பட் ரியாலிட்டியில் அது எங்கே கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கு பார்த்தியாங்கிறது தான் யதார்த்தமான கதை. யோசிச்சு பாருங்களேன், நாளாக நாளாக ஜாதி வரி கம்மியாகணும், ஆனால் நாளாக நாளாக எப்படி ஜாதி வரி அதிகமாக இருக்குது இந்த ஊர்லன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு காரணம் யார்? யார் இந்த ஜாதி வரி ஜாதி வரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறது? மீடியா தானே. இந்த மீடியாவில் வந்து ஜாதிக்குன்னு 4 பாட்டு, ஜாதிக்குன்னு 4 படம், ஜாதிக்குன்னு 4 ஹீரோ. அந்த ஹீரோலாம் நம்ம ஊரில் கேள்வியே பட்டிருக்க மாட்டோம், அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா கொண்டாடுவாங்க, ஏன்னா அவன் ஜாதிக்காரனாக இருப்பான். இந்த மாதிரி ஜாதி வெறியை வந்து டிக்டாக்லேயுமே வந்து யோசிச்சு பாருங்களேன், பைட் டான்ஸோட சிஇஓ அவன் நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்க, அவன் டிக்டாக் கண்டுபிடிச்சி அவன் பணக்காரன் ஆகிட்டு இருந்தா அதுக்கு நம்ம ஊரில் ஜாதி பெருமையை பேசிட்டு ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் ஜாதி பெருமை அவன் எங்கே என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கான், எங்கே உலகம் போயிட்டு இருக்குது, நம்ம இன்னும் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நான் என்ன பேச வேண்டா பாடுறான்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறது எப்படி, இதுக்கெல்லாம் எப்படி முற்றுப்புள்ளியை வைக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய், டேக் கேர்.